விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் தான் அரசுக்கு உள்ளது. அந்த வகையில் இப்போதைக்கு சிபிசிஐடி வசம் மாற்றுவதற்கான ஒரு சூழல் இல்ல. அபிநயா, அபினேஷ் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மனைவி பொற்கொடியை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். தன்னுடைய நிலையை அவர் கண்ணீருடன் முதலமைச்சரிடம் விளக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக அபினேஷ், முதலமைச்சருடைய இந்த வருகை, அதாவது ஆம்ஸ்ட்ராங்கனுடைய குடும்பத்தினரை சென்று நேரில் ஆறுதல் கூறக்கூடிய இந்த விஷயத்தை வந்து எப்படியான ஒரு விஷயமாக பார்க்கப்படும்? இது அந்த ஆம்ஸ்ட்ராங் தரப்பை ஆறுதல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுமா? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா சென்னையை பொறுத்தவரை, அதன் குறிப்பா வட சென்னை பகுதியில ஒரு மிகுந்த செல்வாக்குள்ள நபராக இருந்து வந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அவரு ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரா இருக்கிறார், இருந்து வந்தார் கடந்த 17 ஆண்டுகளாக. எனவே அதுல பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்களும் அரசு மீது வைக்கப்பட்டது. இந்த நிலையில முதலமைச்சரே நேரில் அங்கு சென்றிருப்பது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தாரோடு ஒரு ஆறுதல்ல நிக்கிறார் அப்படிங்கிறதையும் உணர்த்த வேண்டியதா இருக்கு. அதுதான் அரசியல் தளத்துல புரிந்துக்க வேண்டியதா பார்க்கணும். மற்றொன்று, இந்த வழக்குல மிக தீவிரமாக அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத முதலமைச்சரே அங்கு சென்று அந்த குடும்பத்தாரிடம் நேரில் சொல்லும் பொழுது அது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவா ஒரு பாயிண்டா பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே அமைச்சர்கள் சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க, பல்வேறு அரசியல் கட்சிகளும் அஞ்சலி செலுத்தினாங்க. திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கருத்தை முன் வச்சிருந்தாங்க, அதாவது உண்மை குற்றவாளிகள் இவர்கள் இல்லை அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இருந்தாங்க. எனவே அந்த வகையெல்லாம் பார்க்கும்போது முதலமைச்சர் நேரில் அந்த குடும்பத்துக்கு சென்று ஆறுதல் சொல்லியிருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ். நிச்சயம் அந்த குடும்பத்தோடு, ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தோடு அரசு நிற்கும் அப்படிங்கிறதையும் அவர் இந்த வருகையின் மூலமாக, நேரில் சென்றிருப்பது மூலமாக உணர்த்துகிறார். மேலும் இந்த வழக்கில் எந்தவித பாரபட்சமும் இன்றி அதுல என்ன உண்மைத்தன்மையோ அதையும் ஆராய்ந்து அதுல உரிய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தருவோம் அப்படிங்கிறதையும் அழுத்தமா அவர் சொல்ல வருவதுதான் இந்த நேரில் சென்று அவர் ஆறுதல் சொல்லியிருக்கக்கூடியது உணர்த்தது. அதுதான் முதலமைச்சரே அங்க போய் பார்த்திருப்பது, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள்லாம் உணர்த்து. மேலும் சட்டம் ஒழுங்கில் பல்வேறு கேள்விக்குறி இருப்பதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இந்த விமர்சனம் முன்வைத்தாங்க. எனவே இவற்றையெல்லாம் முன்வைத்து பார்க்கும்போது முதலமைச்சர் அங்கு சென்றிருப்பதும், நேரடியாக இந்த குற்றவாளிகள் தொடர்பான விவரங்களை நிச்சயமாக உறுதியாக இருப்பதும் தெரிவித்திருப்பதெல்லாம் அந்த பெர்ஸ்பெக்டிவ மாத்ததான். அதுல குறிப்பா புதிய கமிஷனை போட்டு இந்த வழக்கை சீக்கிரம் முடிப்போம் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் அதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியதா இருக்கு. அபிநய், அபினேஷ், நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த கொலை காரணமாக நிறைய விமர்சனங்கள் அரசின் மீதாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் அரசு மீது முன்வைத்திருந்தார்கள். இப்போ அவர்கள் தரப்பு விஷயங்களையோ கோரிக்கைகளையோ இந்த சந்திப்பிற்கு பிறகாக பரிசீலிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதா? அதாவது பொதுவாக ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு, அதுலயும் குறிப்பா ஒரு வடச்சேரியில ஒரு மிக முக்கியமானவரா இருந்தவர், தேசிய கட்சியுடைய மாநில தலைவரா இருந்தவர் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல அவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். எனவே அந்த டென்ஷன்ல, அந்த ஒரு அண்டர் சூழல்ல அவருடைய தொண்டர்கள் நிச்சயமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல, அவுட் ஆஃப் எமோஷன்ல இருப்பாங்க. அப்படிதான் அந்த இரவு நம்ம பார்த்தோம், அவங்களுடைய தொண்டர்கள் ரொம்ப எமோஷனா இருந்தது. பட் மீன் வயல் அன்றைக்கு நைட்டு அந்த குற்றவாளிகள் சரணடைஞ்சது, ஒரு சில குற்றவாளிகள் இந்த கொலையோடு தொடர்பு உடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதெல்லாம் நிச்சயமாக உள்ள ஆறுதல் படுத்திருக்கும். இருந்தாலும் சில கோரிக்கைகளை முன்வைத்தாங்க. பெரம்பூர் அந்த பகுதியிலேயே அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிமாண்டா இருந்தது. ஆனா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளிக்கவில்லை அப்படிங்கிறது அந்த பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடம் ஒரு அரசிடம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட நிலையில் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய குடும்பத்தாரிடம் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அது சார்ந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் அங்கு அவருடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகாக அவருடைய மனைவி பொற்கொடியிடம் ஆறுதல் தெரிவித்தார்.
பொற்கொடி கண்ணீர் மல்க தன்னுடைய நிலையை குறித்து முதலமைச்சரிடம் விளக்கிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். உடன் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய குழந்தையும் இருந்தது. முக்கியமாக முதலமைச்சரோடு மூத்த அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட முக்கிய நபர்களும் உடன் சென்றிருந்தார்கள். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் பேசலாம். அபினேஷ், முதலமைச்சரனுடைய இந்த சந்திப்பு என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அரசியல் தளத்தில் பார்க்கப்படும் என்று தெரிவித்திருந்தீர்கள். இதற்கு பிறகாக ஏற்கனவே சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு பிறகாக இது சார்ந்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா, ஏன்னா அதுல வந்து அரசு ரொம்ப உறுதியா இருக்காங்க. சட்டம் ஒழுங்குல இனி எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த வட சென்னையில ரவுடிகளுடைய எண்ணிக்கை, அவருடைய நடமாட்டம் அதிகமா இருப்பது அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணுங்கிறத முடிவு பண்ணிருக்காங்க. இந்த படுகொலையை பொறுத்தவரை ஆம்ஸ்ட்ராங் அவருடைய குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் சொல்லியிருப்பதும் அதான். நிச்சயமாக இந்த வழக்கோடு தொடர்புடையவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவாங்க. அந்த குற்றப்பின்னில யார் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கறதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடு. அதுதான் அந்த குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில முதலமைச்சர் நேரில் சென்றிருப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இம்பாக்டா பார்க்கப்படும். ஏன்னா ரெண்டு மூணு நாட்களா பகுஜன் சமாஜ் கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒரு அன்ரெஸ்ட்ல இருந்தாங்க. ஏன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு லீடரா அந்த பகுதியில் இருந்து வந்தவர், அவருடைய கொலை அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை அந்த மக்களிடம் தொண்டர்களும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதனாலதான் அந்த ஒரு அன்ரெஸ்ட் சூழல நிச்சயமா முதலமைச்சருடைய இந்த வருகை நிச்சயமா தணிக்கும். அந்த வகையில வழக்கு விசாரணை ஒருபுறம் ரொம்ப தீவிரமா நடத்திட்டு வராங்க. அதுல விரைந்து இந்த வழக்குல தண்டனை பெற்று தர வேணும் அப்படிங்கறதையும் அரசு திட்டவட்டமா இருக்கு. அந்த வகையில நேற்று தினம் புதிய மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்களும் இந்த வழக்குல தனி கவனம் செலுத்தி உரியவர்கள் மீது தண்டனை பெற்றுத்தருவதற்கான நடவடிக்கையும் தொடங்கிட்டாரு. அந்த வகையிலதான் முதலமைச்சருடைய இந்த வருகைக்கு பிறகு ஒரு நிச்சயமா ஒரு தாக்கத்தை அந்த இந்த வழக்குல ஏற்படுத்தும். அபிநயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தரப்பிலும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதேபோன்று இயக்குநர் பாரஞ்சித்தும் சில கேள்விகளை முன்வைத்திருந்தார். இதற்கான பதில்களோ அல்லது அதற்கான ரியாக்ஷனோ அரசு தரப்பிடமிருந்து இதற்கு பிறகு வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா அபினேஷ்? திருமாவளவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்டா பார்க்கப்படுச்சு. திமுக உடைய கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர் இந்த கொலை சம்பவத்துல உண்மை குற்றவாளிகள் தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. எனவே அது முக்கியமா பார்க்கப்பட்டது. அதே போல இயக்குநர் பாரஞ்சித் ஒரு மிக ஒரு தீவிர ஆம்ஸ்ட்ராங் உடைய ஆதரவாளராக தொடர்ந்து மறைமுகமாகவும் நேரடியாக இருந்து வந்தார். அவர் இன்றைக்கு எக்ஸ் வலை பக்கத்துல ஒரு மிக முக்கியமான கேள்விகளையும் அரசுக்கு எதிராக எடுத்து வந்தார். இப்படி பல்வேறு ஆஸ்பெக்ட்ல இருந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் நிர்வாகிகளும் இந்த கோரிக்கைகளை இது போன்ற கருத்துக்களை பொதுவெளியில முன் வச்சு வந்தாங்க. ஆனா அரசை பொறுத்தவரை இதுல எந்தவித பார்சாலிட்டியான ஒரு ஜோனும் இல்லாம இந்த கொலை வழக்குல யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, இதுல பின்னணியில யார் இருக்கிறாங்க அப்படிங்கறத காவல்துறைய விசாரணையில தெரிய வந்து அதை குற்றப்பத்திகளை தாக்கல் செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்ற தண்டனையை வாங்கி தருவதில் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இதுல யாரையும் யாருக்காகவும் ஆதரவு நிலைப்பாடு இல்லாம இந்த கொலை வழக்கு எந்த மோட்டிவ்ல பண்ணாங்க, யார் காரணம் அப்படிங்கறதுல முதலமைச்சர் உட்பட அரசு மிக தெளிவா இருக்கு. அதுதான் இன்னைக்கு முதலமைச்சரே நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லியிருப்பதும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்க வேண்டிய இருக்கு. நேற்றைய தினம் கூட நம்ம அந்த ஒரு பெரிய சஃபல் ஒரு சென்னை மாநகர காவல் ஆணையர் அப்படிங்கிறது ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட், அந்த போஸ்ட் வந்து நேற்று உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டார் சந்தீப் ராய் ரத்தோர். அங்கு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த அருண் ஐபிஎஸ் அங்கு நியமிக்கப்பட்டார். நேற்றைய தினம் அவர் செய்தியாளர் சந்திப்புல சொன்ன அந்த டேர்ம் ஒரு முக்கியமானதா பார்க்கப்பட வேண்டியா இருக்கு. அதாவது குற்றவாளிகளுக்கு ரவுடிகளுக்கு என்ன மொழியில புரியுமோ அந்த மொழியில அவளுக்கு பதில் தரப்படும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்க வேண்டியா இருக்கு. எனவே இந்த வழக்குல தனி கவனம் செலுத்தி குறிப்பா அது ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பான கேள்விகளுக்கு அவர் தற்போது எதுவும் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கணும் அனைத்து அருண் ஐபிஎஸ் செய்தியாளர் சொல்லியிருந்தார். எனவே இந்த வழக்குல தனி கவனம் செலுத்தி அதுல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போது அந்த பொது வெளியில சொல்ல முடியாது. ஒரு ஐஓ நடந்துட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எனவே அதுல என்ன போக்குல இருக்கு அப்படிங்கறத ஆராய்ந்து குற்றவாளிகள் நீதிமன்ற காவல் எடுக்கப்பட்டிருக்காங்க. எனவே அவர்கிட்ட முழு
தகவல் எல்லாம் பெறப்பட்டு எந்த மோட்டிவ்ல இது நடந்திருக்கு, பேக்ரவுண்ட்ல யார் இருக்கிறா அப்படிங்கறதையும் முழுக்க ஆராய்ந்து அவர்களும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கறதுல அரசு உறுதியா இருக்கு. ஏன்னா சென்னையிலேயே ஒரு மாலை பொழுதுல இந்த கொலை நடந்திருப்பது அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறதா சொல்ல வேண்டியிருக்கு. அது அரசு உணர்ந்திருக்கிறாங்க. அரசு அதனாலதான் துரிதமா ஒழியா அந்த முடிவை எடுத்து பணியிட மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்திருக்கார். முதலமைச்சர் நேரடியாக இந்த விவகாரத்தை தலையிட்டு அந்த பணியிட மாற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தகவல்களா இருக்கு. அருண் ஐபிஎஸ் அருண் ஐபிஎஸ் நேரடியா முதலமைச்சரோட சாய்ஸா இருந்திருக்கு அப்படிங்கிறதும் அரசு வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்படுது. அந்த வகையில இந்த வழக்கில் தனி கவனம் செலுத்தப்படும். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது அரசியல் தளத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.